மதர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் கொரோனா பேரிடரில் வாழ்வாதாரம் இழந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி சென்னை சூளைமேட்டில் உள்ள மதர் தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அலுவலகத்தில் நடைபெற்றது. அன்னை தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் ஜி கே தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். முன்னதாக ஆட்டோ ஓட்டுநர்கள், மாற்றுத்திறனாளி தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, பருப்பு, கோதுமை மாவு, உளுந்து, கடுகு, சீரகம், மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் உள்ளிட்ட 30 பொருட்கள் அடங்கிய மளிகை பொருட்கள் தொகுப்பும், சானிடைசர், மாஸ்க் மற்றும் உணவுப் பொடலங்களையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வர்த்தக காங்கிரஸ் செயல் தலைவர் எம் ஜி ராமசாமி, சிவாஜிநாதன், தணிகாசலம், காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் ஸ்டீபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசன், கொரோனா பேரிடர் காலத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வரும் ஆட்டோ ஓட்டுநர்கள், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்களுக்கு மதர் தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கும் அதன் நிறுவனர் ஜி கே தாஸ் அவர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆட்சிக்கு வந்து 1 மாத காலம்தான் ஆகின்றது. ஆனாலும் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தியுள்ள தமிழக முதல்வருக்கு எனது நன்றி. கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்துள்ளதே தவிர முழுமையாக அழியவில்லை. ஆகையால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்து கொரோனா பெருந்தொற்றை ஒழிக்க வேண்டும். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஸ்கிரைபிள் முறையில் ஆசிரியர்கள் துணையோடு தேர்வு எழுதும் 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளேன். அதற்கான அறிவிப்பை அமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்தார். இன்று சென்னை சூளைமேட்டில் மத தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக மதிப்புக்குரிய அனைத்து ஜி கே தாஸ் அவர்கள் தலைமையிலும் ட்ரஸ்ட் மூலமாகவும் கொரோனா நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் இந்த ட்ரஸ்டை சார்ந்த உறுப்பினர்கள், ட்ரஸ்டிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். பல மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது, பலருக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. மதர் தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இதுபோல் பல நலத்திட்டங்களை பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கொரோனா பேரிடர் காலத்திலும் அவர்களுடைய பணி சிறந்து செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனோட அடிப்படையில் இன்றைக்கு பலருக்கு வந்து நிவாரண உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. இதேபோல் மேலும் மேலும் பல நிவாரணங்கள் பண்ணுற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மதர் தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் கொரோனா பேரிடர் காலத்தில் மக்கள் கொரோனா ஒன்றும் முடியவில்லை, நீங்கள் எல்லாரும் பத்திரமாகவும் சேஃபாகவும் இருங்க என்று மனத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு செயல்பாடுகள் மிக அருமையாக இருக்கிறது. இப்போ ஆட்சிக்கு வந்து இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம கருத்து சொல்கிறோம். ஆனால் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு வேகமாகவும் சிறப்பாகவும் அமைந்து கொண்டு இருக்குது. கொரோனா வந்து நம்ம ஒரு ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து அந்த ரேஷியோஸில் குறைஞ்சிருக்கு. அது மட்டுமல்லாமல் கொரோனாவை நாம் தமிழ்நாட்டிலிருந்து துரத்துவதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து விடுகிறோம். அதுக்கு பொதுமக்களாகிய நம்மளும் ஒத்துழைக்கணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை சந்தித்து வந்து அவருடைய பணி சிறப்பட போயிருந்த வாழ்த்து தெரிவித்துட்டு அமைச்சரானதுக்கு என்னுடைய உணர்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான தேர்வுகளை ரத்து செய்து அவர்களுக்கு தேர்ச்சி அடைந்தவர்கள் என்று அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தேன். அதை நான் பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூடிய விரைவில் அது ஒரு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். மதர் தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து 25 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தோம். அதாவது அன்னை தெரசா அவர்கள் இயற்கை எய்தி அன்று சென்னையிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே திறம்பட செயல்பட்டு வருகிறது. லட்சக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள் இந்த அமைப்பில் இருக்கின்றார்கள். தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு தன்னார்வ தொண்டர்கள் இருக்கின்றார்கள். பல்வேறு பகுதிகளில் அவரவர்களே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலவசமாக ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சென்டர், இலவச தையல் பயிற்சி பள்ளிகள், இலவச டியூஷன் சென்டர் என்று பல்வேறு பகுதிகளில் செய்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இங்கே பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களிடம் அன்னை தெரசா ஆட்டோ ஓட்டுநர் நலசங்கம் என்ற
அதேபோல தூய்மை பணியாளர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் என்று எல்லோருக்கும் எல்லோ பரவற்ற மக்களுக்கு நல உதவிகள் இன்று வழங்கியிருக்கிறோம். இலவசமாக உணவு வழங்கினோம். அதேபோல மசாலை பொருட்கள் முகக்கவசங்கள் போன்ற மருத்துவ பொருட்களும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நல உதவி திட்டங்கள் தன்னார்வ தொண்டர்களால் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் எல்லோரும் இந்த அமைப்பில் இலவசமாக இணைந்து உங்கள் பகுதியில் சேவை செய்ய முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.